என்னோட பேர் நந்தன். என் பேர் சாரதா. நாங்கள் கிண்டிலேருந்து டீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக மயிலாப்பூர் ஏரியா வரோம். சில ஆஃபீஸுக்கு நாங்கள் நேரடியாக போயிட்டு கொடுக்கணும். பதினஞ்சில் ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ரெண்டு பேராலையும் வந்து ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் வேலைக்கு போக முடியாது, ஏன்னா அவரை நான் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறதுன்னே யோசனையாகவே இருந்துச்சு. அப்போ நாங்களே சரி ஏன் நம்மளே சுயமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இன்னும் நிறைய ஆஃபீஸ் ஆர்டர் வருது, பட் எங்களால் கொடுக்க முடியல. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாங்களே வேலை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். ரைஸ் வணிகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம யாரை சந்தித்து பேசியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறு தொழில் பண்ணுற ஒருத்தவங்களை தான் சந்தித்து பேசியிருக்கோம். அவங்க தொழிலை பற்றி சொல்லணும்னா, டெய்லி எல்லோரும் ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, ஆனால் ஆஃபீஸில் போய் உட்காந்தோன்னே 11 மணிக்கு ஒரு கிளாக் அடிக்கும், அப்புறம் 4 மணிக்கு ஒரு கிளாக் அடிக்கும். அந்த கிளாக் அடிக்கிறப்ப நம்ம உடம்புக்கு தேவையான விஷயம் என்னவாக இருக்கும்? காஃபி டீங்க. அந்த காஃபி டீ சப்ளை பண்ணுறவங்கள, ஆஃபீஸ் ஆஃபீஸாக போய் காஃபி டீ சப்ளை பண்ணுறவங்கள சந்திச்சு தான் இன்றைக்கி பேசியிருக்கோம். அவங்கள பற்றியும் அவங்க பிஸ்னஸை பற்றியும், இந்த பிஸ்னஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் லாபம், அவங்களோட ஃப்யூச்சர் பிளான், இது எல்லாம் தான் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு அழகான கப்பலை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். முதல்ல உங்கள் பேர் சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள் முதல்ல. என்னோட பேர் நந்தன். என் பேர் சாரதா. நாங்கள் கிண்டிலேருந்து டீ பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக மயிலாப்பூர் ஏரியா வரோம். சில ஆஃபீஸுக்கு நாங்கள் நேரடியாக போயிட்டு கொடுக்குறோம். நேரடியாக போயிட்டு கொடுக்குறீங்க. தோராயமாக ஒரு நாளைக்கு எத்தனை ஆஃபீஸ் அண்ணா நீங்கள் டீ காஃபி சப்ளை பண்ணுறீங்க? 4 ஆஃபீஸு. 4 ஆஃபீஸ் கொடுக்குறீங்க அக்கா. நீங்கள் சொல்லுங்கள், இந்த டீ காஃபி இந்த பிஸ்னஸை வந்து கையில் எடுத்து பண்ணணுன்ற ஐடியா முத எப்படி வந்துச்சு? அதாவது நான் ஒரு 2006 ஒரு காஃபி நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். அப்போ என்னுடைய சேலரியே பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய் தான். ஸோ அந்த நிறுவனத்தில் நான் 10 வருஷமாக வேலை செஞ்சேன். 10 வருஷமாக வேலை செஞ்சுட்டு அப்புறம் எனக்கு மேரேஜ் ஆச்சு. 2015 ஹஸ்பண்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து ரெண்டு பேராலையும் வந்து ஒருத்தரை விட்டுட்டு இன்னொருத்தர் வேலைக்கு போக முடியாது, ஏன்னா அவரை நான் பார்த்துக்கணும் அப்படின்றதுனால என்ன பண்ணுறதுனே யோசனையாகவே இருந்துச்சு. அவருக்கும் வந்து வேறு எந்த வேலைக்கும் போக முடியாது, கை கால் உடஞ்சிச்சு. அப்போ நாங்களே சரி ஏன் நம்மளே சுயமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அந்த கம்பெனியில் என்னெல்லாம் நாங்கள் பண்ணணுமோ அதை நாங்களே சுயமாக பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுத்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்களே ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பித்தோம், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு. அந்த கடை மூலியமாக நிறைய ஆஃபீஸ் உரிய ஆர்டர் வந்துச்சு. ஸோ கொரோனாக்கு அப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம், கடையை இது பண்ணிவிட்டு எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு கொடுக்கவே டைம் அது கரெக்டாக இருந்துச்சு. அப்போது இந்த டைமுக்கே வந்து கொடுக்கும்போது நிறைய டைமும் தேவைப்படுது எங்களுக்கு. அந்த கொடுக்கறதுக்கான இன்னும் நிறைய ஆஃபீஸ் ஆர்டர் வருது, பட் எங்களால் கொடுக்க முடியல. ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நாங்களே வேலை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கோம். சூப்பர் அக்கா. ஒரு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் அப்புறம் உங்கள் ஹஸ்பண்டுக்காக நீங்கள் இந்த தொழிலை வந்து கையில் எடுத்திருக்கீங்க. அவரை விட்டுட்டு தனியாக போக முடியாது அப்படின்றதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால இந்த தொழிலை நீங்கள் கையில் எடுத்துக்கிறீங்க. உங்கள் தொழில் இன்னும் மேலே மேலே வளரணும் அப்படின்னு வாழ்த்திக்கிறோம். அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் அண்ணா, உங்களோட ரொட்டீன் அப்படின்றது என்னவாக இருக்கும்? காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? என்ன மாதிரியான விஷயங்கள், ஒரு நாளைக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கும்? நாங்கள் காலையில் எழுந்தவுடனே ஆண்டவர்கிட்ட ப்ரே பண்ணுவோம். 6 மணிக்கு எழுந்துப்போம். 6 மணிக்கு எழுந்துட்டு எங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணின்னு, எங்கள் பிஸ்னஸ் பாயிண்ட் வந்து மயிலாப்பூர் ஏரி தான். மயிலாப்பூருக்கு கரெக்டாக ஒரு 9:30 ஆஜர் ஆகிடும். 9:30 வந்து டீ காஃபி வந்து ஒரு ரூமில் ரெடி பண்ணிவிட்டு 10:30 ஒரு ஆஃபீஸ் ஆரம்பிப்போம். 10:30 to 12:00 இந்த 4 ஆஃபீஸும் நாங்கள் செஞ்சு முடிச்சுடுவோம், சப்ளை பண்ணி கொடுத்துருவோம் எல்லோருக்கும். இதுதான் எங்களோட ரொட்டீன் பிஸ்னஸ் லைஃப், டெய்லி ரொட்டீன் பிஸ்னஸ் லைஃப். ஆனால் அண்ணா வந்து இப்போ 12 மணி வரைக்கும் என்ன பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த 12 மணிக்கு அப்புறமான ரொட்டீன் என்னவாக இருக்கும்? இல்லை 12 மணியோட உங்களோட அந்த பிஸ்னஸ் முடிஞ்சிருமா? இல்லை இல்லை, 12 மணிக்கு நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அது என்ன கொண்டு போகணுமோ அதெல்லாம் கொண்டு போயிட்டு வாஷ் பண்ணுவோம். இந்த கிளாஸு டம்ளர் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அந்த அதுக்கப்புறம் எங்களுக்கு லன்ச் டைமு, ஒரு 1/2 hour எங்களுக்கான டைம் அது. அதுக்கப்புறம் லன்ச் முடிஞ்ச பிறகு மறுபடியும் ரெடி பண்ணுவோம்.
பாலை டீ எல்லாம் ரெடி பண்ணி டிகாஷன்லாம் போட்டு மறுபடியும் வந்து ரொட்டீனாக 3 மணிக்கு ஆரம்பித்து அது ஒரு 2 ஹவர் கொடுப்போம். 5 மணிக்கு முடிஞ்சிடும். 5 மணிக்கு அப்புறம் வீட்டுக்கு போக வேண்டி தான். வீட்டுக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே ரொட்டீன், மறுநாள் வேலை. மறுநாள் வேலை. இப்போ வந்து எந்த தொழிலுமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பித்த ஆரம்பம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துராது இல்லை. உங்களுக்கு இந்த தொழில் ஆரம்பித்த ஆரம்பம்ன்றது எப்படி இருந்துச்சு சொல்லுங்கண்ணா? முதல் நாங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் வாசலில் தான் எங்களோட பிஸ்னஸ் ஆரம்பித்தோம். சின்னதாக ஆரம்பிக்கும் போது ஒரு 5 கஸ்டமரோடு தான் நாங்கள் எங்களோட பிஸ்னஸை தொடங்கினோம். தொடங்குறப்ப எல்லாமே டேஸ்ட் நல்லா இருந்தது அப்படின்னு ஒவ்வொருத்தர் மூலிமா அப்படியே அது என்னோடய காபி டீ வந்து பேசப்பட்டு பல ஆஃபீஸில் வந்து எனக்கு வந்து ஆர்டர் கொடுத்தாங்க. நான் எனக்கு ஆர்டர் கொடுக்குறப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 4 ஆஃபீஸ் மேலே என்னால் கொடுக்க முடியல. ஆள் போட்டு பண்ணலாம்னு பார்த்தாலும் அதுக்கான சூழ்நிலை கரெக்டாக அமையல. அதனால் எங்களுக்கே இது நல்ல போதுமான வருமானமாக இருக்குது. அதனால் 4 ஆஃபீஸ் மட்டும் நாங்கள் ரெகுலராக ரொட்டீனாக தவறாமல் கொடுத்துட்டு வந்தோம். கண்டிப்பாக வந்து நான் முதல் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். இன்சல்ட்ஸ் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக நிறையா சந்திச்சிருப்பீங்க இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும். அதில் நீங்கள் சந்தித்த இன்சல்ட் என்ன, அதை எப்படி நீங்கள் தாண்டி வந்தீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிங்க சொல்லுங்கள். இன்சல்ட்னால் இப்போது ஒரு சிலம் அதாவது 5 விரலுமே ஒன்றா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. 5 பேர் அதாவது ஒரு 50 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் 10 பேர் வந்து கொஞ்சம் கிடுக்கிடுன்னு ஒரு மாதிரி விறுவிறுப்பாக தான் இருப்பாங்க. மிச்சம் இருக்கிற 40 பேருக்காக தான் நம்ம அங்கே வேலையை பார்க்குறோம். அது இந்த 10 பேரை நம்ம நினப்பில் வச்சோம்னா இந்த பிஸ்னஸை நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் அன்பையும் கலந்து தான் நம்ம பண்ண முடியும். கோவப்படுற நேரத்தில் படலாம். அந்த யார்கிட்ட கோவப்படுறோம், நம்மக்கிட்ட நல்லா ஒரு அட்ராச்மெண்ட்டாக இருக்காங்களா அவங்கக்கிட்ட கோவப்படலாம். மற்றபடி ஒரு ஓனர் அந்த மாதிரி இருக்கவங்கக்கிட்ட நம்ம எந்த ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுப்போம். ஸோ இப்போது நம்ம தம்பி தங்கச்சி அக்கா என் வயசில் மூத்தவங்களாக இருந்தால் நம்ம அண்ணாவோ நம்ம நினைப்போம். எங்கள் குடும்பத்தில் ஒருத்தருக்கு எப்படி கொடுப்போமோ காஃபி டீ அந்த மாதிரி தான் நானும் இந்த பிஸ்னஸை வந்து என்னுடைய இதுவாக பார்க்குறேன். அன்பாக பண்ணுறீங்க. ஆமாம், நான் ரசித்து செய்கிறோம் இந்த வேலையை. கொஞ்சம் கஷ்டம் அதிகமாக தான் இருக்கும், பட் எங்களுடைய இந்த ரொட்டீனான வேலை எங்களுக்கு அது போதுமானதாகவும் இருக்குது. ரொம்ப பிடிச்சி செய்கிறோம் நாங்கள். போகிற ஆஃபீஸில் எல்லாருமே அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் எங்களை பார்ப்பாங்க. ஸோ என்னென்னா அவங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன்னாலும் எங்களையும் அதில் மிங்கிள் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தம்பி தங்கச்சி அக்கா எல்லாருமே ஒரு உறவுகள் மாதிரி தான் நாங்கள் இருக்கிறோம். அதனால் இன்சல்ட் பண்ணால் நம்ம வீட்டில் இன்சல்ட் பண்ணுறாங்க, கோவப்படுறாங்க அப்படின்னா நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிவிடுமா நம்ம உறவுகளை. அது போல் தான் நம்ம வேலை செய்கிற இடத்துலையும் நான் போகிற இடத்துலையும் அப்படி தான் இருக்கிறோம். அக்கா வந்து காஃபியில் சக்கரை மட்டும் கலந்து தரல, அன்பையும் கலந்து தராங்க, நோட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக. டீ காஃபி உங்கள் தொழிலில் மெயினே வந்து டீ காஃபி தான். ஒரு நாளைக்கு நீங்கள் எவ்வளோ லிட்டர் பாலில் வந்து டீ காஃபி போடுறீங்க, எவ்வளோ டீ எவ்வளோ காஃபி விற்கிறீங்க? இதை தவிர்த்து இருக்கக்கூடிய இந்த காஃபி பொடியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் அந்த மாதிரிலாம் கொடுக்குறேன்னு கூட சொன்னீங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ ஆகுது, அதை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 12 லிட்டர் பால் வாங்குவேன். அந்த 12 லிட்டர் பாலில் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 150 கப்பு ரேஞ்சுக்கு சேல்ஸ் ஆகும். அந்த 150 கப்பு சேல்ஸ் ஆகும் மீதி இருக்கிறத வந்து வீட்டு யூசேஜுக்கு நாங்கள் இது பண்ணிவிடுவோம். காஃபி தூள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1/2 kg போடுவோம். டீ தூள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1 kg போடுவோம். இப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தொழிலை பண்ணுறப்போ எங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாக பண்ணணும், இன்னும் அதிகமாக பண்ண அதுக்குள்ளே எங்களுக்கு ஒரு ஆர்வம் இன்னும் வந்துனே இருக்குது. ஆனாலும் ஸ்ட்ரென்த்து எங்களுக்கு ஒத்துழைக்கலை, இருந்தாலும் பண்ணணும் ஒரு ஆர்வம் இருக்குது. அந்த ஆர்வத்தை மீது நாங்கள் ரொட்டீனாக பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு 150 கப்பு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முதலீடு வந்து ஒரு காலையில் 150 கப்பு, சாயங்காலம் 150 கப்பா, இல்லை மொத்தமே 150 கப்பு? டோட்டல் 150 கப் பண்ணுறீங்க. சரி, ஓகே ஓகே. இப்போ இந்த கோவிட், அப்படி கோவிட் வந்தப்போ வந்து எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பண்ணுறதுக்கு. கோவிட் வந்தப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க? ஏன்னா இது வந்து டெய்லி பிஸ்னஸ்ஸு, ஆஃபீஸ் திறந்துருந்தால் தான் போய் நம்ம பண்ண முடியும். அந்த டைமில் ஆஃபீஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ கோவிட் டைமில் என்ன பண்ணீங்கன்னா? கோவிட் டைமில் வந்து எங்களுக்கு வந்து நிறைய ஆஃபீஸில் வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம், பரவாயில்ல நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. ஆனால் நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ் ஒன்று கொடுக்குறோம் எல்ஐசினே மயிலாப்பூரில், அந்த ஆஃபீஸில் அவங்க ரெகுலராக கொடுக்க சொல்லியிருக்காங்க. கோவிட் டைமில் அவங்களுக்கு மட்டும் சப்ளை கொடுத்துருந்தோம், டெய்லி ஒரு 30 கப்பு அப்படி ரேஞ்சு. ஆனால் நீங்கள் பண்ணுறது சிறு தொழில், இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது என்னவா இருக்குது, எது எதுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போகுதுன்னா அதை பற்றி சொல்லுங்கண்ணா. எங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பால் வாங்குறது, கப்பு வாங்குறது, டீ தூள் வாங்குறது, காஃபி தூள் வாங்குறது, பிஸ்கெட் வாங்குறது, அது இல்லாமல்
பிளாஸ்க் வாங்குறது இப்படி நிறைய இருக்குது. கேஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற வண்டிக்கு பெட்ரோல் போடுறது இப்படி எங்களோட முதலீடு வந்து பெருகி கொண்டே தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு மந்த்லி ஆவரேஜாக எவ்வளோ நாங்கள் பிஸ்னஸில் நாங்கள் முதலீடு போகிறோன்னா ஒரு 20,000 நாங்கள் முதலீடு போடுறோம். அதுக்கு பாலுக்கு ஒரு வீக்லி பார்த்திங்கன்னா 300-5,000 வரும். காபித்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 2,000 வரும் வீக்லி. அதேமாரி டீ தூள் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 2,000 வரும். அப்புறம் கப்பு பார்த்திங்கன்னா அது வாரத்துக்கு ஒரு 2,000 போடணும். பிஸ்கட் பார்த்திங்கன்னா அது ஒரு 2,000 போடணும். அது இல்லாமல் 2 மாதத்துக்கு ஒரு முறை சிலிண்டர் வாங்கணும். அது இல்லாமல் நிறைய திங்ஸ் எல்லாம் வேறு வாங்கணும். எக்ஸ்ட்ரா ஆர்டர் வந்தால் அதுக்கேற்ற மாரி பாலும் இன்க்ரீஸ் ஆகும், டீ தூளும் இன்க்ரீஸ் ஆகும், காப்பி தூளும் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கேற்ற மாரி எங்களை முதலீடம் வந்து அது எக்ஸ்ட்ரா ஆகினே இருக்கும். இதுதான் நாங்கள் செய்கிற பிஸ்னஸில் போடுற முதலீடாக இருக்குது. நாங்கள் முதலீடு வந்து 20,000 போடணும். இப்போ நீங்கள் 20,000 போடுறேன்னு சொன்னீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் கேஸ் ஸ்டவ் வாங்க வேண்டியது இருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு வரப்போ நான் பார்த்துருக்கேன், நீங்கள் ஃப்ளாஸ்கெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு தடவை அப்படி வாங்குவீங்களா, இல்லை வந்து ஒரு வாட்டி வாங்குறது இவ்வளோ நாள் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அப்படியா, அது நீங்கள் சொல்லுங்கக்கா. அதாவது ஃப்ளாஸ்கெல்லாம் வந்து ஒன்ஸ் வாங்குறது அது ஒரு 2 இயர்ஸ்க்கு வரும். ஸோ அதை ஒரு வாட்டி வாங்கிட்டோம், குவாலிட்டியான ஃப்ளாஸ்க் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 3.5 லிட்ரு ஒரு 4.5 லிட்ரு பால் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா நாங்கள் 4 ஆஃபீஸ் கொடுக்கறதுனால அவர் ஒரு 3 லிட்ருக்கோ நான் ஒரு 3.5 லிட்ருக்கோ எடுத்துன்னு போயிடுவோம் ஃப்ளாஸ்க்கு. ஸோ அது ஒன்ஸு வாங்குறது தான், அது 2 வருஷத்துக்கு வரும், அதுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதை ப்ராப்பராக நம்ம யூஸ் பண்ணோம், அந்த அளவுக்கு பண்ணோம்னால கரெக்டாக வரும், அதுக்கு செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது ஒன்ஸு தான் பண்ணணும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த தொழிலுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 1 மாதத்துக்கு எனக்கு 20,000 ரூபாயாக இருக்குது அப்படின்னு சொல்லி, அது எது எதுக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொன்னீங்க. லாபம் அப்படின்றப்போ நீங்கள் போட்ட முதலீடை எடுக்கிறது போக நிறைய லாபம் வருதா, இல்லை போட்ட முதலீடு எடுக்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களாண்ணா? போட்ட முதலீடு போக நிறைய லாபம் வருது. ஏன்னா டீ காஃபி பிஸ்னஸ் பொறுத்தவரையிலையும் லாபம் அதிகமாக கொடுக்குற பிஸ்னஸ் தான் இது, கம்மியாக கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஒரு ஆஃபீஸில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும், ஒரு ஆஃபீஸில் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்கும், எல்லாம் ஈவன் பண்ணி கொடுக்குறது தான். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம், அந்த ரேட்டானது எங்களுக்கு லாபமாக தான் மாறி எங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இப்போ 1 லிட்ரு பால் வாங்கி போகிறோன்னா எங்களுக்கு 1 லிட்ரு பாலில் வந்து ஆவரேஜாக பார்த்திங்கன்னா நாங்கள் 15 கப்பு கொடுப்போம். அந்த 15 கப்பு பார்த்திங்கன்னா அது ஆஃபீஸ் வைஸாக ரேட்டு மாறினாலும் ஆனால் எங்களுக்கு உண்டான அந்த லாபத்தை கரெக்டாக கணக்கு பண்ணி தான் நாங்கள் அந்த ரேட்டு கோர் பண்ணி அந்த ஆஃபீஸில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதனால் எங்களுக்கு போடுற காசு லாபமாக தான் கிடைக்கும். அக்கா நீங்கள் சொல்லுங்கள், நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக அந்த தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் சந்தித்ததுலேயே நல்ல ஒரு பெஸ்ட் கஸ்டமர், அவருக்கு கொடுத்ததில் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு நீங்கள் நினைக்கிற கஸ்டமர் யாருக்கா? மகிழ்ச்சியான கஸ்டமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் ஒரு கடை சின்னதாக ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஒரு சார், அவர் பேர் வந்து எல்ஐசியில் வேலை பண்ணுறாங்க, அவர் பேர் வேலாயுதம். அவர் வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த காஃபி, எங்களுக்கும் நான் மட்டும் இந்த காஃபியை குடித்தா பத்தாது, எங்கள் ஆஃபீஸில் வந்து ஒரு 20-25 பேர் இருக்கிறாங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் பேசும்போதே கொஞ்சம் ஆர்வமாக பேசினார். சரி, ஏன்னா ஆஃபீஸ் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு முதல் நபர் அவர் தான். ஸோ அவர் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு, நீங்கள் அது அவர் மட்டும் வந்தது இல்லாமல் அந்த ஆஃபீஸோடைய எல்ஐசி ஆஃபீஸோடைய மேனேஜரையும் கூட்டிகிட்டு வந்தார். அவர் சாப்பிட்டு, நீங்கள் பரவாயில்ல எங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் சப்ளை பண்ணுங்கள், சப்ளை பண்ணுறதுக்கான ஐடியாவே அவர் தான் கொடுத்தாரு, நீங்கள் ஃப்ளாஸ்க்லேயே போட்டு கொண்டு வந்து எங்களுக்கு கொடுங்க, அப்போ நாங்கள் எல்லாருமே வந்து நல்லா சாப்பிடுவாங்க, டீ காஃபி அந்த அளவுக்கு யாரோ நல்லா எங்களுக்கு சப்ளை பண்ணல, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஸோ அந்த கஸ்டமர் அப்படின்னு பார்த்து அவர் ஆரம்பித்த ஆரம்பம் தான் அவர் ஆரம்பித்தது தான் அந்த வேலாயுதம் அப்படின்ற ஒரு ஆரம்பித்தது தான் நாங்கள் இன்றைக்கி 4 ஆஃபீஸ் கொடுக்கறதுக்கான ஒரு தொடக்கமாக இருந்துச்சு. சரி, ஓகே, நிறைய கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான், அடுத்த கட்டம் உங்களோட பிளான் என்ன, இந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றுறதுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண போகிறீங்க, யார் சொல்ல போகிறா அதை பற்றி? இப்போ அடுத்த கட்ட முயற்சின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஃபீஸில் ஆர்டர் கேட்கறதுனால நாங்கள் 2 பேரால் எங்களால் பண்ண முடியல, ஆள் போட்டு பண்ணலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம், அதுக்கான முயற்சியும் எடுத்துக்கொண்டு இருக்கோம், நிறைய பேரண்ட பேசியிருக்கிறோம். ஏன்னா நிறைய ஆஃபீஸ் பிடிச்சி நிறைய பேருக்கு ஒரு சுவையான காப்பி டீ கொடுக்கணும், அதுதான் எங்களோட எய்மு. அந்த சுவையான காப்பி டீயில் எங்களோட அன்பையும் கலந்து நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அன்புன்றது அது வந்து ஒரு சொல்ல முடியாத ஒரு பாசமாக இருக்குது.
அந்த பாசத்தோடு நாங்கள் கொடுக்கும்போது அந்த டீ காப்பி நல்லாலனா கூட சுவையாக கஸ்டமருக்கு மாறுது. அதனால் நாங்கள் இன்னும் அதிகமாக பிஸ்னஸை டெவலப் பண்ண எங்களோட ஃப்யூச்சர் பிளானில் பிளான் பண்ணுறோம். ஓகே அண்ணா அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட பிஸியான டேல இனி அடுத்து நீங்கள் சாயந்தரம் போய் காஃபி டீ சப்ளை பண்ணணும், அதுக்கான வேலைகள் பார்க்கணும், அதுக்கு மத்தியிலேயே கூட எங்களுக்காக நீங்கள் வந்து உங்களை டைமை ஸ்பெண்ட் பண்ணி இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சாரதா அக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. நன்றிங்க மோனிகா மேடம். என்ன நேயர்களே, இன்றைக்கி சந்தித்து பேசினவங்களோட ஸ்டோரி கண்டிப்பாக ரொம்ப ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரியாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் அங்கே பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸை வந்து தன்னோட ஹஸ்பண்டுக்காக தன்னோட ஹஸ்பண்டோட ஹெல்த்துக்காக சேர்ந்து பண்ணணும்னு யோசித்து ஆரம்பித்த பிஸ்னஸ் தாங்க. இன்றைக்கி அவங்க போட்ட முதலை விட டபுள் மடங்கு அவங்க லாபம் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆரம்பிங்க. எதுக்குமே வந்து ஆரம்பம்ன்றது கண்டிப்பாக அவசியங்க. அவங்க இன்றைக்கி ஆரம்பிச்சனால தான் இன்றைக்கி அவங்க இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. ஸோ ஆரம்பம் கண்டிப்பாக முக்கியங்க. இதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.